கொரோனா தொற்று முழுமையாக குறைந்த பிறகே பள்ளிகள் திறப்பு பற்றி முடிவு. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். மீண்டும் கொரோனா வைரஸ் தொற்று மற்ற மாவட்டங்களிலும் குறைகின்ற பொழுது பள்ளிகள் திறக்க பெற்றோருடைய கருத்து கேட்கப்படும். அவர்கள் இசைவளித்தால் பள்ளி திறக்கப்படும். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் 36 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் கடிதம். பிக்பாஸ் நிகழ்ச்சியை நடத்துபவர்கள் அரசியலுக்கு வந்தால் மக்களின் நிலை கேள்விக்குறியாகிவிடும். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடும் விமர்சனம். பிக்பாஸ் நடத்துறதெல்லாம் வந்து அரசியல் செஞ்சா எப்படி இருக்கும்? வீடு ஒன்று வீட்டில் இருக்கிற ஒரு குடும்பம் கூட நல்லா இருக்காது. இதை பார்த்துட்டான் அப்படிப்பட்ட தலைவர் சொல்ற கருத்தை நீங்க சொல்லுங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். தனது படங்கள் மற்றும் பாடல்கள் மூலம் மக்களுக்கு சொன்ன நல்ல கருத்துகள் என்ன? நடிகர் கமலஹாசனுக்கு முதலமைச்சர் கேள்வி. ஒரு படமாவது இந்த நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய பாடல் பாடியிருக்காரா சொல்லுங்க பார்க்கலாம். பார்க்க அந்த படத்தை பார்த்தா அதோட அந்த குடும்பம் காலி. அப்படி படத்துல தான் இருக்காங்க அவங்கள. அவங்க சொல்ற கருத்தெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. செல்வாக்கு இல்லாத காரணத்தாலேயே எம்ஜிஆரின் பெயரை கமல் பயன்படுத்துவதாக முதலமைச்சர் விமர்சனம். புரட்சி தலைவர் பெயரை பயன்படுத்த தகுதி உடைய ஒரே இயக்கம் அதிமுக என்றும் பேச்சு. எல்லா தலைவரும் எம்ஜிஆர் பெயரை சொன்னா தான் ஓட்டு கிடைக்கும்னு அவரே ஒத்துக்கிறார். என்ன அவருக்கு தனி செல்வாக்கு இல்ல? ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் உருவாக்கப்பட்ட இயக்கம். அதே எம்ஜிஆர் பெயரை பயன்படுத்த தகுதியுள்ள ஒரே இயக்கம் எங்களுடைய இயக்கம் தான். சேலம் மாவட்டம் பனமரத்துப்பட்டி முத்துநாயக்கன்பட்டி அம்மா மினி கிளினிக்குகள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று திறந்து வைக்கிறார். தமிழகத்தில் எந்த அரசு நிறுவனமும் தனியார் மயமாக்கப்படாது. மின்துறை அமைச்சர் தங்கமணி திட்டவட்டம். தமிழகத்தில் 7 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். நடிகை சித்ரா தற்கொலை வழக்கில் கைதான அவரது கணவர் ஹேமநாத் பொன்னேரி கிளை சிறையிலிருந்து புழல் சிறைக்கு மாற்றம். டெல்லியில் 23வது நாளாக தொடரும் விவசாயிகளின் போராட்டம். மத்திய பிரதேச விவசாயிகளுடன் பிரதமர் இன்று உரையாற்றுகிறார். இந்தியாவில் பப்ஜி விளையாட்டிற்கு மீண்டும் அனுமதி வழங்கப்படவில்லை. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்கப்பட்ட கேள்விக்கு மத்திய அரசு பதில். ஆந்திராவில் செம்மரம் வெட்ட சென்ற திருவண்ணாமலையைச் சேர்ந்த 25 பேர் கைது. தப்பி ஓடிய 7 பேருக்கு காவல்துறையினர் வலைவீச்சு. ஆந்திராவில் பென்னா நதியில் குளித்த 7 இளைஞர்கள் நீரில் மூழ்கி உயிரிழப்பு. உறவினரின் துக்க நிகழ்ச்சியில் பங்கேற்க சென்ற போது நேர்ந்த துயரம். கொரோனா பரவல் காரணமாக கர்நாடகாவில் புத்தாண்டு சிறப்பு கொண்டாட்டங்களுக்கு தடை. டிசம்பர் 30 முதல் ஜனவரி 2 தேதி வரை கிளப்புகள் பார்களில் சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு தடை விதிப்பு. கேரள தங்கக்கடத்தல் விவகாரம். பினராயி விஜயனின் கூடுதல் தனி செயலரிடம் 13 மணி நேரம் அமலாக்கத்துறை விசாரணை. நிலவிலிருந்து மாதிரிகளை சேகரித்து திரும்பிய சீன விண்கலம் விண்வெளித்துறையில் மிகப்பெரிய வரலாற்று சாதனை என அதிபர் ஜி ஜின்பிங் புகழாரம். இரண்டாயிரத்து 2024 ஆண்டு ஒலிம்பிக் போட்டியில் பிரேக் டான்ஸ் சேர்ப்பு. பாரிஸ் விளையாட்டு பிரிவு தலைவர் அறிவிப்பு.